அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 7/8/2022 சுபக்ருது வருடம் ஆடி மாதம் 22 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகுகாலம் 4:30 6 மணி வரை, குளிகை 3:00 4:30 மணி வரை, யமகண்டம் 12:00 1:30 மணி வரை. இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 கடக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது சிறந்தது. இதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு சீராக அமையும். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான நிலை இருக்காது. உங்களது பணிகளை கவனச்சிதறல் இன்றி கவனமாக மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை இன்று புரிந்து கொள்வது கடினமானதாக இருக்கலாம். வாக்குவாதமும் கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதிநிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் செய்ய நேரிடலாம். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்ட நிலை உங்களை பாதிக்கலாம். அமைதியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களிடம் நம்பிக்கை காணப்படும். பணியை பொறுத்தவரை நீங்கள் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு உறுதியாக பணியாற்றினால் கடினமான பணிகளையும் இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் அன்பு பெருகும். இது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட வழிவகுக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக கூடுதல் பணவரவு காணப்படும். இன்றைய நாளை நீங்கள் அதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. இன்று நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். இதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று அமைதியான மனநிலை உங்களுக்கு காணப்படும். உங்களது விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகள் சுமூகமானதாக நடைபெறும். தனித்திறமை மூலமாக உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்களது அன்பான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு உங்களால் பராமரிக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது கடின உழைப்பு காரணமாக கூடுதல் ஊக்கத்தொகை மூலமாக பண வரவு பெற முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக உடல்நிலை சிறப்பானதாக இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, பல தடைகளை இன்று சந்திக்க நேரிடலாம். குழப்பமான மனநிலை காரணமாக பதட்டம் காணப்படும். பொதுவாக அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படலாம். கடினமான நாளாக அமையலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது அசௌகரியமாக உணர்வீர்கள். அதிகரிக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அகந்தை போக்கை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அகந்தை போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயத்தில் சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம். அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் கவலையையும் கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தோள்களில் வலி ஏற்படலாம். சளி மற்றும் இருமல் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று இலக்குகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். அதிகமாக சிந்திக்க வேண்டாம். உங்களது வார்த்தைகளில் கவனம் தேவை. பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது அசௌகரியமாக உணர்வீர்கள். கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் மோதல் காணப்படலாம். மாறுபடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு அமைதியாக செயல்பட வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய சம்பாத்தியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகுவலி பாதிப்பு காணப்படலாம். உடற்பயிற்சி மற்றும் தியானம் மிகவும் உதவிகரமானதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று அமைதியான நாளாக உங்களுக்கு அமைகிறது. வசதிகள் பெருகும் நாளாக அமைகிறது. உங்களிடம் திருப்தியான மனநிலை காணப்படும். நீங்கள் பெரிதாக சாதித்தது போன்று உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள். உங்களது பணி செய்யும் முறை மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள்.
நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நிதிநிலைமை சுதந்திரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது மனநிலை நம்பிக்கை தரும் எண்ணங்கள் மகிழ்ச்சியாகவும் காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது. அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உதவிகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் பல சவால்களை சந்திக்க நேரிடலாம். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். எனவே பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படாது. உங்களது பொறுப்புகளை சமாளிப்பதே கடினமாக உணர்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக இருக்காது. பலன்கள் தாமதமாக கிடைக்கலாம். மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் எதிர்பார்க்க வேண்டாம். இன்று அதிகம் எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் காணப்படும். வீட்டு பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற உணர்வுகள் காரணமாக ஆரோக்கியம் குறைவாக காணப்படலாம். இதன் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று சுமாரான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். அதிக பொறுப்புகள் காரணமாக செலவு அதிகமாக இருக்கும். மனதில் குழப்பம் காணப்படும். பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்படலாம். முறையாக திட்டமிட்டால் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்க முடியும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உரையாடும் போது சகஜமாக இருக்க வேண்டும். இருவருக்குமிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். அதற்கு ஏற்றபடி திட்டமிடுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் வருத்தி கொள்வது மூலமாக கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே நீங்கள் உற்சாகத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது. நம்பிக்கை உணர்வு உங்களுக்கு அதிகரிக்கும். செழிப்பான நாளாக அமைகிறது. அமைதியாக உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமூட்டக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களது வங்கி இருப்பு அதிகரிப்பதை காண்பீர்கள். கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மூலமாக அந்த பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் நம்பிக்கை காரணமாக நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள். விரைந்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருப்பீர்கள். மொத்தத்தில் சிறப்பான நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணிகளை விரைவாக மேற்கொள்வீர்கள். நம்பிக்கை மற்றும் உறுதி கொண்டு உங்களது போராட்டங்களை சமாளிக்கலாம். இதன் மூலமாக வெற்றி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வார். இதனால் இருவருக்குமிடையே உறவு பிணைப்பு வலுப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். நிதிநிலையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நம்பிக்கை உணர்வு மூலமாக இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்த நிலை காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களது செயல்களை ஆற்றும் போது கவனம் தேவை. உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலமாக இன்று நீங்கள் வெற்றி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றி அவ்வளவு எளிதானதாக கிடைக்காது. அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படலாம். எனவே கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பிரச்சனைகள் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். இது உறவின் மகிழ்ச்சியை குறைக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய குடும்ப பொறுப்புகள் காரணமாக பணம் அதிகமாக செலவாகலாம். இதனால் நிதிநிலைமையில் பாதிப்பு ஏற்படலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.